நிலநபரக்குமரிமையான காலை பிணக்கங்கள் 29 2021 வியாழக்கிழமை நாளில் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்று மலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் அனைவருடைய வாழ்விலும் சுபீட்சம் நிறைந்த ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இன்றும் எங்களுடைய கைவசம் ஏழுநாடு, பலம்புரி, தினக்குரல் ஆகிய பத்திரிகைகள், உதயன் ஆகிய பத்திரிகைகள் எங்களுடைய கைவசம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பத்திரிகைகளில் இருந்து வெளியான செய்திகளோடு நாங்கள் இப்பொழுது இணங்கியிருக்கிறோம். அதற்கு முதல், வாய்ப்புகள் என்பது அனைவருக்கும் கிடைப்பது என்பது அரிதான ஒரு விடயம். ஆகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் அதை திறமையாக, சரியாக, நேர்த்தியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியும். வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றால் அந்த வாய்ப்புகளை நீங்களே உருவாக்குங்கள். இன்றைய அருமையான இந்த சிந்தனையோடு நாங்கள் பத்திரிகைகளுடைய பார்வையோடு நாங்கள் இணைய இருக்கிறோம். இந்த சிந்தனையை இன்று உங்களுக்காக வழங்கியிருந்தது நெஸ்டோமோட். அந்த வகையில் இப்பொழுது ஏழுநாடு தந்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்லப் போகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முதல், இன்றைய நாளிதழ்களை பொறுத்தவரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்திகள் என்ன சொல்ல முனைகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் ஏழுநாடு கூறுகிறது, தொற்று மரணம் உச்சம், கொரோனாவின் தாண்டவம் தீவிரம், இறுக்கமடையலாம் கட்டுப்பாடுகள் என்ற செய்தியை ஏழுநாடு தந்திருக்கிறது. அதே போல பலம்புரியை நாங்கள் பார்க்கும் பொழுது, அரசுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம், ராஜபக்சவின் குடும்ப ஆட்சி வெகு விரைவில் கவிழும், எதிர்கட்சி தலைவர் சச்சித் என்கிறவரான முதன்மை செய்திகளாக இந்த செய்திகள் காணப்படுகிறது. அதே போல உதயன் பத்திரிகையை நாங்கள் பார்க்கும் பொழுது, வடக்கில் இதுவரை கொரோனா 11,800, உயிரிழப்புகள் 164 என்கிறவாறான முதன்மை செய்திகளாக இந்த செய்திகள் காணப்படுகிறது. இது உதயன் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கக்கூடிய செய்தியாக காணப்படும் பொழுது, அதே போல தினக்குரல் பத்திரிகையை நாங்கள் பார்க்கும் பொழுது, வடக்கு கிழக்கில் சிங்கள பிரதேச செயலாளர்கள் அங்கே வினாக்குறி அமைந்திருக்கிறது, உள்நாட்டு அலுவல்கள் அவற்றால் விண்ணப்பம் கோரல் என்கிறவாறான செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது தினக்குரல் தந்திருக்க கூடிய செய்தியாக இருக்கிறது. அதே போல காலை கதிர் பத்திரிகையை நாங்கள் பார்க்கும் பொழுது, நாட்டை மீட்டெடுக்க ஓரணியில் திரள்க, தேச பெற்றாளர்களுக்கு ரணில் அழைப்பு என்கிறவாறான முதன்மை செய்திகளாக இன்றைய செய்திகள் காணப்படுகிறது. அந்த வகையில் இப்பொழுது ஒவ்வொரு பத்திரிகையிலும் ஒவ்வொரு விதமான செய்திகள் அமைய பெற்றிருந்தாலும், முதன்மை செய்திகளாக அமைய பெற்றிருந்தாலும், ஈழநாடு பொறுத்தவரைக்கும் இப்பொழுது தொற்று மரணம் உச்சம் இரண்டுமே அதிகமாக இருக்கிறது. கொரோனாவினுடைய தாண்டவம் தீவிரம், இறுக்கமடையலாம் கட்டுப்பாடுகள் செய்திகளையே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது கொரோனாவினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக மக்கள் சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக பேட வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள், வலியுறுத்தல்கள் சுகாதார அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில், நாட்டில் நாளாந்த கொரோனா வைரஸ் தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கையும் மரணங்களினுடைய எண்ணிக்கையும் மீண்டும் அதிகரித்திருக்கிறது. இதனால் நாட்டில் மீளவும் இறுக்கமான கட்டுப்பாடுகள் வரக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது என்கிறவாறான செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது சுகாதார நடைமுறைகளை நாங்கள் இறுக்கமாக பேணாமல் இருந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக மீண்டும் பயண கட்டுப்பாடுகள் அதிகமாக இருப்பதற்கான சாத்தியம் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. அந்த வகையில் நேற்று 1919 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று சுகாதார அமைச்சருடைய தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்திருக்கிறது. இதற்குமே நாட்டில் கொரோனா தொற்று உறுதியானவர்களுடைய எண்ணிக்கை 3,00,811 காணப்படுகிறது. கொரோனா தொற்று உறுதியான மேலும் 1,499 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கக்கூடிய செய்திகளையும் இங்கே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 63 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சுகாதார சேவைகள் பணிப்பலநாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசு தகவல் திணைக்களம் நேற்றிரவு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதாக நாங்கள் இந்த செய்திகளின் மூலம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தொற்று உச்சம் என்பது அதிகமாக இருக்கிறது, கொரோனாவினுடைய தாண்டவம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில், இவ்வாறான நிலை தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை தோற்றுவிக்கப்பட்டால் நிச்சயமாக மீண்டும் நாடு பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை உருவாகும் என்கிற ஈழநாடு தரக்கூடிய முதன்மை செய்திகளாக இந்த செய்திகள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய மற்றொரு செய்தியாக இருக்கிறது, உயிரிழந்த 20 வயது இளைஞருக்கு யாழில் கொரோனா தொற்று உறுதி என்கிறவாறான செய்தியாக அடுத்த செய்தி அமைந்திருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்த நிலையில் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 20 வயது இளைஞருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது.
குறைத்த இளைஞரின் மாதிரிகள் யாழ்ப்போதனா வைத்தியசாலை ஊடாக யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் ஆய்வு கூடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் கையளிக்கப்பட்ட நிலையில் அந்த மாதிரிகள் அந்த இளைஞருக்கு தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்கிறவாறான செய்திகளாக அந்த செய்திகள் காணப்படுகிறது. உயிரிழந்த இளைஞர் பீனா சுகந்தன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே உயிரிழந்த 20 வயது இளைஞருக்கு இயாளில் கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இளநாடு தரக்கூடிய அடுத்த செய்தியாக காணப்படுகிறது. தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் மட்டுமே பஸ்களில் பயணிக்கலாம். அங்கே ஒரு வினாக்குறி அமைந்திருக்கிறது. தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் மட்டுமே பஸ்களில் பயணிக்கலாம். எதிர்வரும் காலத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் மாத்திரமே பொது போக்குவரத்து பஸ்களில் பயணிக்க முடியும் என நடைமுறை ஒன்றை உருவாக்குமாறு அரசிடம் கோரிக்கை விடுக்க உள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களாக அந்த விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனூடாக மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் போக்குவரத்தை முன்னெடுக்க முடியும் என சங்கத்தினுடைய தலைவர் கெமனு விஜயரண்ண தெரிவித்திருக்கிறார். மேலும் 2 தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களாக நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தடுப்பூசி என்பது இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கிறது. பலர் தடுப்பூசி செல்வதற்கு கொஞ்சம் அச்சங்களாக இருக்கக்கூடிய அச்சங்களை வெளியிடக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகவே தடுப்பூசி முகக்கவசம் என்பது இப்பொழுது உயிர்கவசமாக மாறியிருக்கிறது. ஆகவே தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் மட்டுமே பேருந்துகளில் பயணிக்கலாம் என்ற நடைமுறைகள் இனிமேல் உருவாகக்கூடும் என்ற நிலையை இங்கே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது இளநாடு தந்திருக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தியானது காணப்படுகிறது. அடுத்ததாக ஹிசாலினியின் சடலம் நாளை தோண்டப்படும். ஹிசாலினியின் சடலம் நாளை தோண்டப்படும் என்கிறவாறான செய்தியை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இளநாடு பத்திரிகையானது தன்னுடைய முதல் பக்கத்தில் இந்த செய்தியை பிரசுரித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ரிசர்ட் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்த தீக்காயங்களுக்கு உள்ளாகிய உயிரிழந்த சிறுமியின் சடலம் நாளை நீதிமன்ற உத்தரவின் பேரில் தோண்டி எடுக்கப்படும் என்று டயகம போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி சுஜீவ குணத்திலக தெரிவித்திருக்கிறார் என்கிறவாறான செய்தியாக அந்த செய்தி காணப்படுகிறது. டயகம தோட்டத்தில் வசித்த ஹிசாலினி ஜோட்குமார் வயது 16 கொழும்பில் உள்ள முன்னாள் அமைச்சர் வீட்டில் பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது பலத்த தீக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து சிறுமியின் உடல் டயகம தோட்டத்தின் 3 பகுதியில் உள்ள பொது மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சிறுமி தொடர்பான விசாரணையில் பல சிக்கல்கள் உள்ளதால் சிறுமியின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை நடத்த கொழும்பு நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது என்கிறவாறான செய்திகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனால் சிறுமி அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய டயகம பொது மயானத்துக்கு கடும் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக டயகம போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி சுஜீவ கூடதிலக மேலும் தெரிவித்திருக்கிறார் என்கிறவாறான செய்தியை நாங்கள் இப்பொழுது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை அதாவது ஹிசாலினியின் மரணம் தொடர்பாக விசாரணைகளும் இடம்பெறக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹிசாலினிக்கு நீதி வேண்டி நீதி கோரி பல்வேறுபட்ட இடங்களில் அதாவது யாழ்ப்பாணம் பவுனியா கிளிநொச்சி மலேகம் போன்ற இடங்களில் கூட போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது விடயங்களையும் நாங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக இளநாடு தந்திருக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தியானது காணப்படுகிறது. ரிஷாத்தின் கட்சியுடன் கூட்டணி கிடையாது. ரிஷாத்தின் கட்சியுடன் கூட்டணி கிடையாது. சஜித் அதிரடி அறிவிப்பு என்கிறவாறான செய்தியாக அடுத்த செய்தியானது இங்கே பிரசுரமாகியிருக்கிறது. அந்த வகையில் ரிசர்வ் பதியுதீனின் கட்சி உறுப்பினர்களை அரசாங்கம் வாங்கிவிட்டது. அரசமைப்பின் 20வது திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவளித்த பின்னர் கூட்டணியில் இருந்து அவர்களின் கட்சியை நீக்கிவிட்டோம் என்கிறவாறான செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடன் கூட்டணியும் அமைக்கப்படாது, தூய அணிகளுடன் எமது பயணம் தொடரும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் நேற்று தெரிவித்தார் என்கிறவாறான செய்தியை இளநாடு பத்திரிகையானது தன்னுடைய முதல் பக்கத்தில் தந்திருக்கிறது. அடுத்ததாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இனிய செய்திகளையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது ஹரின் எம்பி 5 மணி நேரம் வாக்குமூலம் இருக்கிறவாறான செய்தி ஒன்று காணப்படுகிறது. ஹரின் எம்பி 5 மணி நேரம் வாக்குமூலம் இருக்கிறவாறான செய்தி காணப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பின்னரான ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்த கருத்து தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே வருகை தந்திருக்கக்கூடிய செய்திகளையும் வாக்குமூலம் தந்திருக்கக்கூடிய செய்திகளையும் நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஹரின் எம்பியினுடைய வாக்குமூலம் என்ன சொல்கிறது என்று தொடர்ந்து நாங்கள் இந்த செய்தி சொல்லக்கூடிய விடயங்களை அவதானிக்கலாம். 15வது பக்கத்திற்கு இந்த செய்தியானது தொடர்ந்து செல்கிறது. அந்த வகையில்
ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவரிடம் சுமார் 5 மணி நேரம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தி வாக்குமூலத்தை பெற்றிருந்தனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அழைப்புக்கு அமைய நேற்று காலை 10 மணியளவில் அங்கு முன்னிலையான ஹரின் பெர்னாண்டோ பிற்பகல் 3 மணியளவிலேயே அங்கிருந்து வெளியேறினார். இதன் பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வந்திருந்தனர் என்கிறவாறாக அந்த செய்தியானது அமைந்திருக்கிறது. இது ஏழநாடு தந்திருக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தியானது காணப்படுகிறது. ஏனைய செய்திகளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய நிலையில் ஆஸ்திரேலிய தீ விபத்தில் பலியான தமிழ் சிறுவன் விபத்து ஏற்பட்டது எப்படி கேள்வியோடு அந்த செய்தியானது பிரசுரமாகியிருக்கிறது. ஆஸ்திரேலிய தீ விபத்தில் பலியான தமிழ் சிறுவன் விபத்து ஏற்பட்டது எப்படி? ஆஸ்திரேலியா மெல்பர்னில் வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 4 வயது தமிழ் சிறுவன் ரித்திஷ் கிருஷ்ணநீதன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய பின்னணியில் தான் சமையல் அறையில் சமைத்து கொண்டிருந்து விட்டு வந்து பார்த்தபொழுது இந்த சம்பவம் ஏற்பட்டதாகவே கூறப்படக்கூடிய நிலையாக இந்த செய்தியானது அமைந்திருக்கிறது. அதாவது அப்பொழுது மகன் தூங்கிக் கொண்டிருந்த அறைக்கு வெளியே பெரும் தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்ததாகவும் தான் ஜன்னலை உடைத்தும் மகனை காப்பாற்ற மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்கவில்லை என்றும் தாயார் நதியா கூறியிருக்கிறார் என்கிறவாறாத செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மகனை இழந்த கொடிய துயரில் மிகவும் பாதிக்கப்பட்ட தாய் இச்சம்பவம் குறித்து மேலும் கூறுகையில் அறையை உடைத்து காப்பாற்றுவதற்காக தன் முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருந்த பொழுது உள்ளே மகனின் மெல்லிய அழுகை சத்தம் கேட்டதாகவும் சிறிது நேரத்தில் அந்த சத்தம் ஓய்ந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விபத்து இடம்பெற்ற இந்த வாடகை வீட்டுக்கு 1 வாரத்திற்கு முன்னர் தான் தாங்கள் புதிதாக புகுந்திருந்ததாகவும் அவர் மேலும் கூறியிருக்கிறார். இந்த தீ விபத்திலிருந்து ரித்திஷின் 9 வயது சகோதரனும் 3 வயது சகோதரியும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருந்தனர். கிருஷ்ணநீதன் நதியா குடும்பம் கடந்த 2012 இலங்கையிலிருந்து வந்து ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரியதாக தெரிவிக்கப்படுகிறது. முதலில் கிறிஸ்துமஸ் தீவிலும் பின்னர் அடிலைடிலும் தங்க வைக்கப்பட்டிருந்த இந்த குடும்பம் சுமார் 9 வருடங்களாக தற்காலிக விசாவுடன் வாழ்ந்து வந்ததாகவும் பேர்த்திலிருந்து கடந்த மாதமே மெல்பர்ன் வந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட தீ விபத்தில் இந்த குடும்பம் 4 வயது ரித்திஷை இழந்தது மாத்திரமில்லாமல் இவர்களுடைய உடமைகளும் தீயில் எரிந்து நாசமாகியிருக்கிறது என்ற செய்திகளை ஏழுநாடு பத்திரிகையானது தன்னுடைய செய்தியில் தந்திருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மிகவும் ஒரு துன்பியல் ஒரு சம்பவமாக இந்த சம்பவமானது பதிவாகி இருக்கிறது. ஏனைய செய்திகள் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் முல்லைத்தீவு வைத்தியசாலை வளாகத்தில் மோட்டார் குண்டு என்கிறவாறான செய்திகள் இங்கே அமைந்திருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை வளாகத்தில் அபிவிருத்தி பணியின் பொழுது நிலத்தில் புதைந்த நிலையில் வெடிபொருள் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது என்கிறவாறான செய்திகளை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மாவட்ட வைத்தியசாலையின் பின்பக்கத்தில் உள்ள வளாகத்தில் வீதி அபிவிருத்தியின் போது நிலத்தில் புதையுண்ட நிலையில் மோட்டார் குண்டு ஒன்று பணியில் ஈடுபட்டவர்களால் இனம் காணப்பட்டிருக்கிறது. அதனையடுத்து முள்ளியவெளை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் வெடிபொருள் பாதுகாப்பாக அகற்றப்பட்டிருக்கிறது என்கிறவாறான செய்திகளை ஈழநாடு தன்னுடைய முதற் பக்கத்தில் பிரசுரித்திருக்கிறது. அந்த வகையில் ஏனைய செய்திகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது டயகம சிறுமிக்கு நீதி கோரி முல்லை மக்கள் போராட்டம் என்கிற செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீனின் வீட்டில் பணி பிரிந்த நிலையில் தீக்காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்த டயகம சிறுமிக்கு நீதி கோரி முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு மூங்கிலாறு பிரதேச மக்கள் நேற்று கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்ற செய்திகளை இங்கே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது முல்லை மாவட்டத்தில் மட்டுமல்ல ஏனைய பல மாவட்டங்களிலும் அந்த டயகம சிறுமிக்கு நீதி கோரி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உயிரிழந்த சிறுமிக்கு நீதி கோரியும் சிறுவர்கள் பெண்கள் மீதான துஷ்பிரயோகத்தை தடுத்து நிறுத்த கோரியும் சிறுவர் உரிமைகளை பாதுகாக்க கோரிய மூங்கிலாறு பிரதேச மக்கள் கிராமத்தில் இருந்து கோஷங்களை எழுப்பியவாறு புதுக்கடையிருப்பு பெருந்தன் முதன்மை வீதிக்கு சென்று போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் என்றவாறாக அந்த செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
முல்லைத்தீவு தெற்கு கிராம அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் கிராமத்தில் உள்ள சமூக மட்ட அமைப்புகளின் பங்கு பெற்றதலுடன் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் புதுக்கோடையிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் அவன் ஜேம்சனும் இணைந்து கொண்டார் என்கிறவாறான செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக டைகம சிறுமிக்கு நீதி கோர நீதி கிடைக்க வேண்டும் என்று கோரி இப்பொழுது போராட்டங்கள் பல்வேறு இடங்களில் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல சிறுவர்களினுடைய துஷ்பிரயோகங்களும் அதாவது அகற்றப்பட வேண்டும், அதற்கான சட்டங்கள் அங்கே உருவாக்கப்பட வேண்டும் என்று பல்வேறுபட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை நாங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய மற்றொரு செய்தியாக இந்த செய்தியானது காணப்படுகிறது. தேர்தல் முறைமை மறுசீரமைப்பு குழு தலைவராக சுதந்திர லியனக்கே நியமனம் என்கிறவாறான செய்திகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேர்தல் முறைமை மறுசீரமைப்பு குழு தலைவராக சுதந்திர லியனக்கே நியமனம். தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் முறைமை மறுசீரமைப்புக்கான முன்மொழிவுகளை பகுப்பாய்வு செய்யும் நிபுணர் குழுவின் தலைவராக சிரேஷ்ட பேராசிரியர் சுதந்திர லியனக்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கிறவாறான செய்திகளை நாங்கள் இப்பொழுது அவதானிக்கக்கூடியதாக இந்த செய்திகளானது காணப்படுகிறது. தொடர்ந்தும் இந்த செய்தி என்ன சொல்கிறது என்று நாங்கள் பார்க்கக்கூடிய நிலையில் அதாவது 15வது பக்கத்துக்கு இந்த செய்தியானது செல்கிறது. கலாநிதி அனுர கருணத்திலக்க சட்டத்தரணி சுரேன் பெர்னாண்டோ பேராசிரியர் பி பாலசுந்தர் பிள்ளை மற்றும் பாலச்சந்திரன் கௌதம் ஆகியோர் இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு கூட்டத்தின் பொழுது சபை முதல்வர் தினேஷ் குணவர்தனா இதனை அறிவித்திருக்கிறார். தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் உரிமை மறுசீரமைப்புக்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற விசேட குழுவுக்கு 21 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் மற்றும் 155 சிவில் அமைப்புகளிடமிருந்து முன்மொழிவுகள் கிடைத்துள்ளதாக தெரிவுக்குழுவின் செயலாளர் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் குஷியானி ரோகணத்தீர குறிப்பிட்டிருக்கிறார் என்கிறவாறான செய்திகளை இங்கே பார்க்கிறோம். தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் முறைமை தொடர்பாக பொருத்தமான சீர்திருத்தங்களை அடையாளம் காண்பதற்கும் தேவையான சீர்திருத்தங்களை பரிந்துரைப்பதற்குமான விசேட பாராளுமன்ற தெரிவுக்குழு கடந்த ஏப்ரல் மாதம் சபாநாயகர் மஹிந்த யாப்பாபை வர்த்தவினால் நியமிக்கப்பட்டது என்கிறவாறான செய்திகள் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இந்த செய்திகளை ஈழநாடு பத்திரிகையானது தன்னுடைய முதல் பக்கத்தில் தந்திருக்கிறது. ஏனைய செய்திகளையும் நாங்கள் இப்பொழுது பார்த்துவிடலாம். அந்த வகையில் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியானது இங்கே வருகிறது என்கிறவாறான செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது 72 லட்சத்துக்கும் மேற்பட்ட அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது என்று ஈழநாடு பத்திரிகையானது கூறுகிறது. இலங்கை பெரிதும் எதிர்பார்த்த அஸ்ட்ராசெனகாவினுடைய தடுப்பூசிகள் எதிர்வரக்கூடிய சனிக்கிழமை இலங்கை வரும் என்று சுகாதார அமைச்சர் பவித்ரா பனர்ஜி இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்று ஈழநாடு கூறுகிறது. இந்த தடுப்பூசிகள் உலக சுகாதார நிறுவனத்தின் கோவெக்ஸ் திட்டத்தினால் இங்கே நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது என்ற விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கோவெக்ஸ் திட்டத்தின் மூலம் இலங்கைக்கு வழங்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை முதலாவது டோஸாக பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய 490,000 பேருக்கு இரண்டாவது டோஸை வழங்குவதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். கோவெக்ஸ் திட்டத்தின் மூலம் ஜப்பானிலிருந்து தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. இது கடந்த மாதம் ஜப்பான் உறுதியளித்த 1.4 பில்லியன் தடுப்பூசிகளின் ஒரு பகுதியாகும். மீதம் இருக்கக்கூடிய தடுப்பூசிகள் ஆகஸ்டில் வரும் என்கிறவாறான செய்திகளை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது ஈழநாடு பக்கத்திலிருந்து முதல் பக்கத்திலிருந்து வெளியான செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்து ஏனைய பல செய்திகளையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து ஏனைய செய்திகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்றைய பத்திரிகைகளில் இருந்து வெளியான செய்திகளோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் உதயன் பக்க மக்களுடைய பார்வையை செலுத்தலாம். உதயன் பத்திரிகையானது இன்று பிரதான செய்தியாக தந்திருக்கிறது, வடக்கில் இதுவரை கொரோனா 11,800 உயிரிழப்புகள் 164 என்ற பிரதான செய்தியை உதயன் பத்திரிகையானது தந்திருக்கிறது. விரிவான செய்திகள் இப்பொழுது என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். கொரோனா தொற்று ஆரம்பித்த காலத்திலிருந்து தற்போது வரை வடக்கு மாகாணத்தில் 11,800 பேர் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர், 164 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் அவன் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்தியை
உதயன் பத்திரிகையானது தன்னுடைய செய்தியில் இங்கே தந்திருக்கிறது. அதாவது கொரோனா தொற்றில் தொற்றுக்குள்ளானவர்களினுடைய எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அந்த வகையில் கொரோனா தொற்று நிலைமை தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கையில், வடக்கு மாகாணத்தில் COVID-19 கடந்த ஜனவரி மாதம் தொடக்கம் படிப்படியாக அதிகரித்து அதிகுடைய தொற்றாளர்களாக ஜூன் மாதத்தில் 3594 பேர் இனம் காட்டப்பட்டனர். அதற்கு பின்னர் ஜூலை மாதத்தில் அந்த பரவல் குறைவடைந்து தற்போது வரை 2241 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். அவர்களில் யாழ்ப்பாணத்தில் 1549 பேரும், வவுனியாவில் 176 பேரும், மன்னாரில் 168 பேரும், கிளிநொச்சியில் 220 பேரும், முல்லைத்தீவில் 128 பேரும் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். கொரோனா தொற்று ஆரம்பித்த காலத்தில் இருந்து தற்போது வரை வடக்கு மாகாணத்தில் 11800 பேர் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். அவர்களில் யாழ்ப்பாணத்தில் 7025 பேரும், வவுனியாவில் 1607 பேரும், மன்னாரில் 977 பேரும், முல்லைத்தீவில் 876 பேரும் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். தவிர வடக்கு மாகாணத்தில் இதுவரை 164 பேர் உயிரிழந்திருக்கின்றனர் என்ற செய்திகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் 122 பேரும், வவுனியாவில் 23 பேரும், மன்னாரில் 8 பேரும், கிளிநொச்சியில் 4 பேரும், முல்லைத்தீவில் 8 பேரும், அதாவது முல்லைத்தீவில் 7 பேரும் உயிரிழந்திருக்கின்றனர் என்ற செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது உதயன் பத்திரிகை தந்திருக்கக்கூடிய செய்திகளாக இந்த செய்திகளானது காணப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய பிரிதொரு செய்தியாக அமைந்திருக்கிறது. நல்லிணக்கமின்றில் அரசு கவிழ்வது உறுதி, அடித்து கூறுகிறார் மைத்ரி. நல்லிணக்கமின்றில் அரசு கவிழ்வது உறுதி, அடித்து கூறுகிறார் மைத்ரி என்கிறவரான செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை தேசிய இன பிரச்சனையால் பல இழப்புகளை சந்தித்திருக்கிறது. இலங்கை தேசிய இன பிரச்சனையினால் பல இழப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனபடியால் இந்த நாட்டுக்கு தேசிய நல்லிணக்கம் மிகவும் அவசியம். இதுவரை ஆட்சியில் இருந்து அத்தனை அரசுகளும் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தவறி இருக்கின்றன. அதனால் தான் ஆட்சி மாற்றங்கள் மாறி மாறி இடம்பெறுகின்றன என்று அந்த செய்தியில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த செய்தியானது என்ன சொல்கிறது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாபடி ஆட்சியில் எந்த அரசு இருந்தாலும் அது கவிழ்ப்பது உறுதி. இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு முன்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்கிறவாறாக அந்த செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த 70 வருடங்களாக ஆட்சியில் இருந்த அத்தனை அரசுகளும் மேற்கொண்ட திட்டங்கள் சில வெற்றியளித்தன, இன்னும் சில திட்டங்கள் தோல்வியடைந்தன. ஆட்சிக்கு வந்த அரசு தலைவர்கள் நாட்டின் அபிவிருத்திக்காக பாடுபட்டனர். இருப்பினும் ஆட்சியின் போது பலவித பலவீனங்களும் ஏற்பட்டன. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை குறிப்பிட்ட அரசு ஒன்றுக்கு எதிரானதாக கூற முடியாது. எமது நாட்டை பொறுத்தவரை ஆட்சிக்கு வருகின்ற அரசுகள் 5 ஆண்டுகள் முடியும் பொழுது தேர்தலுக்கு செல்கின்றன. அதற்குள் 3 ஆண்டு திட்டங்களையே வகுக்கின்றன. ஆனால் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் 30 ஆண்டு 50 ஆண்டு திட்டங்களை வகுத்திருக்கின்றன. நாட்டை கட்டியெழுப்பும் விடயத்தில் தேசிய கொள்கை மற்றும் நல்லிணக்கம் என்பது முக்கியமானதாகும். ஆனால் இதுவரை இருந்த அரசுகள் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தவறிவிட்டன. தேசிய கொள்கை, சுகாதாரம், சர்வதேச தொடர்பு போன்ற திட்டங்களும் நீண்ட நாட்களுக்கு அவசியமாகும். இவை இருந்தாலும் தேசிய நல்லிணக்கம் என்பது இல்லாவிட்டால் ஒன்றுமே எஞ்சியிருக்காது. ஏனெனில் ஒரு அரசு முன்னெடுத்த திட்டங்களை ஆட்சி மாற்றத்தின் பின்னர் மற்றைய அரசு நிறுத்திவிடுகிறது. அமைச்சர்களும் அவ்வாறுதான் செய்கின்றனர். எனவே தேசிய விடயங்களின் பொழுது ஐக்கியம் அவசியம். இல்லையென்றால் திட்டங்கள் வெற்றியளிக்காது. கடந்த நல்லாட்சி அரசின் வீழ்ச்சிக்கு தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாமையே பிரதான காரணமாகும் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்று ஊடகவியலாளர்கள் வினவியிருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, தற்போது அதிகளவான ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் கிடைத்திருக்கின்றனர், எனவே அவர்களுக்கு இடமளிக்கிறேன் என்று அவர் கூறியதாகவே அந்த செய்தியில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நல்லிணக்கமின்றில் அரசு கவிழ்வது உறுதி என்று மைத்ரிபால சிறிசேன கூறியிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் உதயன் பத்திரிகையில் பார்த்திருக்கிறோம். அதாவது இப்பொழுது அடுத்து வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரைக்கும் நீங்கள் போட்டியிடுவீர்களா அல்லது என்ற கேள்விகளை இங்கே முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரைக்கும் வேட்பாளர்கள் அதிக அளவில் இருப்பதால் அவர்களுக்கு வழிவிடுகிறேன் என்று மைத்ரிபால சிறிசேன கூறியதாக உதயன் பத்திரிகையானது கூறுகிறது. மாதகல் கடற்கரையில் 388 கிலோ கேரள கஞ்சா மூவர் கைதாகி விசாரணையில் என்கிறவாறான செய்தியை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
மூவர் கைதாகி விசாரணையின் பிடியில் இருக்கக்கூடிய நிலை இங்கே காணப்படுகிறது. மாதகல் கடற்கரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடற்படையினரால் நேற்று காலை மீட்கப்பட்டு 388 கிலோகிராம் கேரளா கஞ்சாவானது கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கேரள கஞ்ச பொதிகள் தமிழம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன, அவற்றின் தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இளவாலை போலீசார் நேற்றிரவு தெரிவித்தார்கள் என்றவராக அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கிறோம். காங்கேசந்துறை கடற்படையினர் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பொழுது குறித்த கஞ்சா பொதிகள் கடலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தவையை அவதானித்து அவற்றை மீட்டிருக்கின்றனர். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சந்தேக நபர்களில் இருவர் வல்வெட்டித்துறையை சேர்ந்தவர்கள் என்று அந்த செய்தியானது கூறுகிறது. மற்ற நபர் குருநகரை சேர்ந்தவர். விசாரணை தொடர்கிறது என்று போலீசார் மேலும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது உதயன் பத்திரிகையில் பிரசுரமாக்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இந்த செய்திகளானது காணப்படுகிறது. அடுத்ததாக, அரசு கவிழும் நாள் தொலைவில் இல்லை, சஜித் பிரேமதாசவும் தெரிவிப்பு என்கிறவரான செய்தியை அவதானிக்கிறோம். ராஜபக்ஷ குடும்ப அரசின் அடக்குமுறைகள் அட்டூழியங்களுக்கு எதிராகவே நாடு முழுவதிலும் ஜனநாயக போராட்டங்கள் இடம்பெறுகின்றனாகவே இந்த அரசினுடைய ஆட்சி கவிழும் என்பதில் அவரும் திட்டவட்டமாக கூறியிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது உதயன் பத்திரிகை தரக்கூடிய செய்தியாக இந்த செய்திகளானது காணப்படுகிறது. இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அதிபர்கள், ஆசிரியர்கள், பல்கலைக்கழக சமூகத்தினர், தாதியர்கள், சுகாதார பிரிவினர், பொது அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் இன்று அரசுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்துவிட்டனர். வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தன்னிச்சையான முடிவுகளை எடுத்து அராஜக ஆட்சி நடத்தக்கூடிய அந்த அரசை நாட்டில் உள்ள அனைவரும் வெறுத்துவிட்டார்கள். அதனால் அவர்கள் வீதிகளில் இறங்கி அரசுக்கு எதிராக போராடுகிறார்கள். ராஜபக்ஷ அரசின் அடக்குமுறைகள் அட்டூழியங்களுக்கு எதிராக அவர்கள் கோஷம் எழுப்புகிறார்கள். இவ்வாறான ஜனநாயக போராட்டங்களை நாங்கள் மதிக்கிறோம். இதற்கு நாம் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குகிறோம். இந்த அரசின் ஆட்சி கவிழும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை ஜனநாயக போராட்டங்கள் வெளிப்படுத்துகின்றன. போலியான வாக்குறுதிகளை அள்ளிவீசி ஆட்சிக்கு வந்த அரசு நாட்டு மக்களை ஏமாற்றி பிழைக்கலாம் என்று நினைத்தது. ஆனால் நாடு முழுவதிலும் இன்று அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வலு பெற்றிருக்கின்றன என்று அவர் கூறியிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இது உதயன் பத்திரிகையிலிருந்து பிரசுரமாக இருக்கக்கூடிய செய்திகளாகவே இந்த செய்திகளானது காணப்படுகிறது. ஆகவே அரசு கவிழக்கூடிய நாள் தொலைவில் இல்லை என்று சஜித் பிரேமதாசவும் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளாக இச்செய்திகளானது அமைந்திருக்கிறது. தொடர்ந்து மேலே செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில், விசாத் கட்சியினருடன் இனி கூட்டணி இல்லை, விசாத் கட்சியினருடன் இனி கூட்டணி இல்லை, அவர்கள் விலை போய்விட்டார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் சாட்டு என்கிறவாறாக அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரசமைப்பின் 20வது திருத்த சட்டம் மீதான வாக்கெடுப்பு மற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பவற்றின் போது அரசுக்கு ஆதரவு வழங்கியிருக்கக்கூடிய விடயங்கள் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. ஆகவே அந்த வகையை பொறுத்தவரைக்கும் ரிசாட் பதியுதீனின் தலைமையிலான அகில இலங்கை காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த கட்சி கூட்டணியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்துக்களையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது, ரிசாத் கட்சியோடு இனிமேல் கூட்டணி இல்லை என்ற விடயங்களை இங்கே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது உதயன் பத்திரிகையிலிருந்து பிரசுரமாக இருக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தியானது காணப்படுகிறது. பிறிதொரு செய்தி என்ன கூறுகிறது என்று நாங்கள் பார்த்தால், கொரோனாவில் யாழில் இரு சாவு, உயிர் மாய்த்தவருக்கும் தொற்று உறுதி என்கிறவாறான செய்தியாக இந்த செய்திகள் காணப்படுகின்றன. யாழ்ப்பாணம் நாவாந்துறையில் தூக்கில் தொங்கி உயிர் மாய்த்த இளைஞனுக்கு கொரோனா தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டதோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதியவர் ஒருவருக்கும் கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் இருவர் உயிரிழப்பு சம்பவங்களாக இந்த சம்பவங்கள் காணப்படுகிறது. அதாவது, யாழை பொறுத்தவரைக்கும் நேற்று 2 உயிரிழப்பு சம்பவங்கள் அதாவது பதிவாகி இருக்கிறது என்று கூறப்படுகிறது. கொரோனாவால் யாழில் மேலும் 2 உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது என்ற செய்திகளை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் தொற்றானது அதிகரித்து கொண்டே செல்கிறது. தொற்று உறுதியானவர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து செல்கிறது. சுகாதார நடைமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தல்களும் சுகாதார அமைச்சினால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 35 ஆண்கள் உட்பட மேலும் 63 பேர் சாவு என்கிறவாறான செய்திகளாக இந்த செய்திகளை இங்கே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது, இலங்கையை பொறுத்தவரைக்கும் கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 63 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று அரசு தகவல் திணைக்களம் நேற்றிரவு விடுத்திருக்கக்கூடிய செய்தியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
நேற்று முன்தினம் உயிரிழந்த 63 பேரில் 28 பெண்களும் 35 ஆண்களும் அடங்குகிறார்கள். இதனுடைய அடிப்படையில் நாட்டில் பதிவான கொரோனா சாவுகளின் மொத்த எண்ணிக்கையானது 4,258 அதிகரித்திருக்கிறது என்கிறவாறான செய்திகளை நகல் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொற்று உறுதியாகிறது, அதே போல உயிரிழப்புகளும் அதிக அளவில் இடம்பெறுகிறது என்பதை இன்று பத்திரிகைகளிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளின் மூலம் திட்ட தெளிவாக உணரக்கூடிய விடயங்களாக இந்த விடயங்கள் அமைந்திருக்கிறது. அதே போல 3 லட்சம் கடந்தது தொற்றாளர் கடனுடைய எண்ணிக்கை. நேற்று மட்டும் 1,919 பேருக்கு தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இந்த தொற்றினுடைய எண்ணிக்கையானது எவ்வளவு தூரம் அதிகரித்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டவர்களுடைய மொத்த எண்ணிக்கையானது 3 லட்சத்தை கடந்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 3 லட்சத்தை தாண்டி இருக்கிறது. அதேபோல நேற்று மட்டும் 1,919 பேருக்கு தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று அரசு தகவல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. நாட்டில் தொற்று உறுதியானவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 3,18,811 காணப்படுகிறது. கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களினுடைய, அதாவது நேற்று மட்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை ஒரு புறம் இருக்கும் பொழுது, தொற்று உறுதியான மேலும் 1,499 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கக்கூடிய செய்திகளும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. ஆகவே தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 2,71,855 உயர்வடை இருப்பதாகவும் நாங்கள் இங்கே செய்திகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசு தகவல் திணைக்களமானது இந்த செய்தியை தந்திருக்கிறது. ஆகவே தொற்று உறுதியானவர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து செல்கிறதே இன்றைய நாளிதழ்கள் தெளிவாக எடுத்து எம்பியிருக்கிறது. இவ்வாறான செய்திகளை உதயன் பத்திரிகையானது தந்திருக்கக்கூடிய நிலையில், மன்னார் முசலியில் சிங்கள பாடசாலை, கொழும்பு கல்வி அமைச்சு வடக்கு கல்வி அமைச்சுக்கு பணிப்புரை என்கிறவாறான செய்திகளை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மன்னார் முசலியில் சிங்கள பாடசாலை, கொழும்பு கல்வி அமைச்சு வடக்கு கல்வி அமைச்சுக்கு பணிபுரை என்கிறவாறான செய்தியை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வடக்கு மாகாணத்தின் மன்னார் மாவட்டத்தில் முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் சிங்கள மொழி மூல பாடசாலையை ஆரம்பிப்பதற்கு முதற்கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்கிற விடயங்கள் தெரிய வந்திருப்பதாகவே இங்கே செய்திகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கான அறிவுறுத்தல்கள் கொழும்பு கல்வி அமைச்சிலிருந்து வடக்கு மாகாண கல்வி அமைச்சிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றவாறான செய்திகளை இங்கே அவதானிக்கிறோம். மன்னார் மாவட்டத்தின் முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் சுமார் 200 சிங்களவர்களும், அதற்கருகாக உள்ள மடு பிரதேச செயலாளர் பிரிவில் சுமார் 350 சிங்களவர்களும் குடியேற்றப்பட்டுள்ளனர். இவர்களுக்காக முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள விகாரியை அண்மித்து சிங்கள பாடசாலையை ஆரம்பிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கொழும்பு கல்வி அமைச்சு வடக்கு மாகாண கல்வி அமைச்சுக்கு அறிவுறுத்தியதற்கு அமைவாக வடக்கு மாகாண கல்வி திணைக்களம் பாடசாலையை ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்கிறவாறான செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது உதயன் பத்திரிகை தந்திருக்கக்கூடிய செய்திகளாகவே இந்த செய்திகள் அமைந்திருக்கின்றன. ஆகவே மன்னார் முசலியில் சிங்கள பாடசாலைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவே இந்த செய்திகள் எடுத்து எம்புகிறது. அந்த வகையில் பழையில் காயமடைந்த இளைஞன் சாவு என்ற பிரிதொரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. விபத்தில் காயப்பட்டிருந்த இளைஞன் சிகிச்சை பலன் அளிக்காத நேற்று முன்தினம் உயிரிழந்தார். பழை இந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவானந்தன் நிரோஜன் வயது 21 என்பவரே, அதாவது 21 வயது நிரம்பிய சிவானந்தன் நிரோஜன் என்பவரே உயிரிழந்திருக்கக்கூடிய செய்திகளாக இந்த செய்தி காணப்படுகிறது. கடந்த 25ஆம் தேதி நடந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அங்கே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கக்கூடிய செய்திகளை அவதானிக்கிறோம். அவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று விசாரணையில் கூறப்பட்டிருக்கிறது. விபத்தில் படுகாயமடைந்தவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பயனளிக்காது அவர் நேற்று முன்தினம் உயிரிழந்தார். மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரியான பிரேமகுமார் நேற்று இறப்பு விசாரணையினை மேற்கொண்டார் என்கிறவாறான செய்திகளை அது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது உதயன் பத்திரிகை தந்திருக்கக்கூடிய செய்திகளாக இந்த செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் இணைய செய்திகளோடு இணைந்து கொள்ள காத்திருக்கிறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியினை தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளிலிருந்து வெளியான செய்திகளோடு நாங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஏனைய செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது தினக்குரல் பத்திரிகையிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்கிறது என்பதை உங்களுக்கு விளங்க இருக்கிறது.
அந்த வகையில் வடகிழக்கில் சிங்கள பிரதேச செயலாளர்கள் வினாக்குறையோடு அந்த முதன்மை செய்தியானது இங்கே பிரசுரமாக இருக்கிறது. உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சால் விண்ணப்பம் கோரல் என்கிறவாறான செய்திகளை இங்கே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு பிரதேச செயலாளர் மற்றும் உதவி பிரதேச செயலாளர் பதவிகளுக்கு பணியாற்ற விரும்பும் சிங்கள அதிகாரிகளிடமிருந்து உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினால் விண்ணப்பம் கோரப்பட்ட விண்ணப்பங்கள் அங்கே கோரப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் நிர்வாக சேவையில் உள்ளவர்கள் வடக்கு கிழக்கு பிரதேச செயலகத்தில் பணியாற்ற விரும்பினால் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும் என அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் அதிக அளவில் வாழக்கூடிய பகுதிகளில் இன விகிதாச்சாரத்தை குறைக்கும் வகையிலும் சிங்கள குடியேற்றங்களை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறவாறாகவே அந்த செய்திகளை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த நிலையில் தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள அதிகாரிகளை தமிழர் பகுதிகளில் நியமிக்கக்கூடிய வகையில் இந்த விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்தின் பிரதம செயலாளராக ஏற்கனவே வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் பந்துலசேன சிங்கள அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட அரசாங்க அதிபர் பதவியிலும் சிங்களவர் ஒருவரை நியமிக்கப்படலாம் என்று சர்ச்சையும் உருவாகியிருக்கிறது. இந்த நிலையில் வடக்கு கிழக்கு பிரதேச செயலாளர் மற்றும் உதவி பிரதேச செயலாளர் பதவிகளுக்கு சிங்களவர்களை நியமிக்கவும் இரகசிய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இந்த முதன்மை செய்தியானது தினக்குறள் தந்திருக்கக்கூடிய முதன்மை செய்தியானது எடுத்து இயம்புகிறது. இந்த நிலையில் 30 வயதுக்கு மேற்பட்ட 243,851 பேருக்கு இன்று முதல் தடுப்பூசி என்கிறவாறான செய்திகளை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தினக்குறள் பத்திரிகையில் வெளியான செய்திகளாக இந்த செய்திகள் காணப்படுகின்றன. யாழ் மாவட்டத்தில் ஏற்கனவே தடுப்பூசி பெற்றவர்களை விட தடுப்பூசி பெற்றுக்கொள்ள தகுதி பெற்ற 30 வயதுக்கு மேற்பட்ட மேலும் 243,851 பேருக்கு தடுப்பூசி பெறக்கூடிய 3ஆம் கட்ட தடுப்பூசி திட்டம் என்று வியாழக்கிழமை முதல் பரந்தளவில் ஆரம்பிக்கப்படுகிறது என்று அங்கே எடுத்து இயம்புகிறது இந்த செய்தியானது. யாழ் மாவட்டத்தில் 30 வயதுக்கு மேற்பட்ட 1,915 பேர் இதுவரை குறைந்தது ஒற்றை COVID-19 தடுப்பூசி பெற்றிருக்கின்றனர். 30 வயதுக்கு மேற்பட்ட மேலும் 243,851 பேர் தடுப்பூசி பெற தகுதி பெற்றவர்களாக உள்ளனர். இவர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்காக 200,000 சினோபாம் தடுப்பூசிகள் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்கிறவாறான செய்திகளை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நேற்று முன்தினம் இலங்கை வந்த 16,000 சினோபாம் தடுப்பூசிகள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் முழுமையாக தடுப்பூசி போடுவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றின் வடபகுதிக்கு முதற்கட்டமாக 375,000 தடுப்பூசிகள் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்கிறவாறான செய்திகளை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசிகள் செலுத்தக்கூடிய பணிகள் இன்று முதல் யாழில் ஆரம்பமாகிறது என்ற செய்திகளை தினக்குறள் பத்திரிகையானது இங்கே தந்திருக்கிறது. தொடர்ந்து மேனிய செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பொழுது யாழில் இன்று யாருக்கு தடுப்பூசி எந்த இடங்களில் பெற முடியும் என்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் கட்ட 1வது கொரோனா தடுப்பூசிகள் வழங்கக்கூடிய நிகழ்வு இன்று ஆரம்பமாக இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இன்று கல்வித்துறை மற்றும் வங்கித்துறை சார்ந்தவர்களுக்கு முதற்கட்டமாக கொரோனா தடுப்பூசிகள் வழங்கப்பட இருக்கிறது. இந்த தடுப்பூசி வழங்கப்பட உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் மற்றும் கிராம சேவகர் பிரிவுகள் அவர்களுக்குரிய இடங்கள் வருமாறு சங்கானி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட 158, 167, 177 ஆகிய பிரிவுகளுக்கு வட்ட திருநாவுக்கரசு பாடசாலை 175, 176 பிரிவுகளுக்கு பன்னாகம் வடக்கு ஆமீதாக பாடசாலை சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை பிரிவுக்குட்பட்ட 319 ஆகிய பிரிவுகளுக்கும் இந்த தடுப்பூசிகள் அந்த பகுதிகளில் போட முடியும் என்ற விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் பொழுது தொடர்ந்தும் இந்த ஏனைய செய்தி என்ன சொல்கிறது என்று நாங்கள் பார்க்கலாம். அதாவது இங்கே பார்க்கக்கூடிய மற்றொரு செய்தியாக இருக்கிறது. அதாவது தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள முடியும் என்ற அறிவிப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சாவகச்சேரி பிரதேச வைத்தியசாலையை பொறுத்தவரைக்கும் 322, 336 பரணி பிரதேச வைத்தியசாலையிலும்
யாழ்ப்பாணம் சுகாதார வைத்தியாதிகாரி பணிமனை உட்பட்ட ஜே 61 செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரி ஜே 81 82 வைத்தீஸ்வர கல்லூரி ஜே 103 105 நல்லூர் துர்கா மண்டபம் காரிநகர் கரவெட்டி ஊர்காவற்துறை ஆகிய சகல பிரிவுகளுக்கும் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளால் வழங்கப்படுகிறது. கோப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட ஜே 268 270 ஆகிய பகுதிகளுக்கும் கோப்பாய் பிரதேச வைத்தியசாலை ஜே 281 282 அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலை ஜே 273 அச்சுவேலி புத்தூர் சோமஸ்கந்தா வித்தியாலயம் ஜே 265 உரும்பராய் இந்த கல்லூரி மருதங்கணி ஜே 428 பிரதேச வைத்தியசாலை ஜே 433 கட்டைக்காடு ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட ஜே 112 13 சங்குந்தா வித்தியாலயம் ஜே 114 முத்துத்தம்பி மகா வித்தியாலயம் ஜே 116 சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை ஜே 128 நல்லூர் மஞ்சவன பகுதி ஆகிய இடங்களிலும் தடுப்பூசிகள் போடக்கூடிய பணிகள் இடம்பெற இருக்கின்றன. அதாவது பருத்துத்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை ஜே 403 406 வடஇந்து மகளிர் கல்லூரி சண்டிலிப்பாய் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை சுதுமலை பகுதி பிரதேச வைத்தியசாலை மானிப்பாய் மானிப்பாய் பொது சுகாதார பரிசுத்தகர் பிரிவு மானிப்பாய் மெமோரியல் பாடசாலை ஆணைக்கோட்டை பொது சுகாதார பரிசுத்தகர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நவாலி மகா வித்தியாலயத்திலும் சுதுமலை பொது சுகாதார பரிசுத்தகர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளுக்கு மானிப்பாய் பிரதேச வைத்தியசாலையும் அதே போல தெல்லிப்பிள்ளை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை உட்பட ஜே 244 245 252 254 242 243 வசாவளன் மத்திய கல்லூரி உடவில் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்டு 207 புன்னாலை கட்டுவன் சித்தி விநாயகர் பாடசாலை ஜே 201 202 ஏழாலை முத்தமிழ் மன்றம் அதேபோல ஜே 196 உடவில் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை ஜே 186 87 உடவில் மகளிர் கல்லூரி ஜே 188 இணுவில் இந்து கல்லூரி ஜே 193 தாவடி HDMS பாடசாலை ஆகியவற்றில் இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட இருக்கிறது என்ற விவரங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை தினக்குரல் பத்திரிகையிலிருந்து வெளியான செய்திகளாக இந்த செய்திகளானது காணப்படுகிறது. இந்த வகையில் பிரிதொரு செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தியானது காணப்படுகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 20 போகும் 19 வரும் லக்ஷ்மண் கிரியில் கூறுகிறார் என்கிறவாறான செய்திகள் இங்கே அமைந்திருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 20 போகும் 19 வரும் என்கிறார் லக்ஷ்மண் கிரியில். தாம் ஆட்சி அமைக்கப் போவதாக 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை வேண்டும் செயற்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று எதிர்க்கட்சி உறுப்பினரான லக்ஷ்மண் கிரியில் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்றிருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார் என்கிறவாறான செய்திகளை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே அவருடைய கருத்துக்கள் இவ்வாறு அமைந்திருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவ்வாறான விடயங்கள் இடம்பெறும் என்ற விடயங்களை அவர் எடுத்துரைத்திருக்கிறார். அந்த வகையில் எங்களுடைய ஆட்சியில் 19வது திருத்தம் செயற்படுத்தப்பட்டது. இதன்போது நீதித்துறை சட்ட வாக்கல்துறை மற்றும் நிறைவேற்றுத்துறை ஆகியவற்றுக்கிடையே சமாந்திரமான அதிகாரங்கள் இருந்தது. ஒன்றுக்கொன்று கீழ்ப்படியாதவாறு அதிகாரங்கள் இருந்தது. இதன்போது நீதித்துறை சுயாதீனமாக செயற்பட்டது. ஆனால் அன்று போல் இன்று இல்லை. நாங்கள் இருக்கும் போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் சுயாதீனமாகவே இருந்தது. இப்போது குற்றச்சாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வேகமாக விடுதலையாவதை காணப்படுகிறது. நாங்கள் 19வது திருத்தத்தில் இருந்து விடயங்கள் 17வது திருத்தத்தில் இருந்தவையே. 17வது திருத்தத்தை சந்திரிக்காவை கொண்டு வந்தார். அவர் அரச நிறுவனங்களை சுயாதீனமாக்கினார். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ வந்த பிறகு 18வது திருத்தத்தை கொண்டு வந்தார். அதன் பின்னர் எங்களின் ஆட்சியில் 19வது திருத்தத்தை கொண்டு வந்தோம். ஆனால் இப்போது 20வது திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இப்போது இருப்பவர்களுக்கு நிறுவனங்கள் அனைத்தையும் தங்களின் கீழ் வைத்திருக்கவே முயற்சிக்கின்றனர். எவ்வாறாயினும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 19வது திருத்தத்தை செயற்படுத்தும் வகையில் நிச்சயமாக நடவடிக்கைகளை எடுப்போம் என்று எதிர்கட்சி உறுப்பினரான லக்ஷ்மண் கிரியல் கூறினார் என்ற செய்தியை தந்திருக்கிறது தினக்குரல் பத்திரிகை.
அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தியாக இருக்கிறது. அதாவது அஸ்ட்ராஜெனகா சனிக்கிழமை வந்து சேரும் என்கிற செய்திகள் நாங்கள் எழுதி பார்த்த செய்திகளாக இந்த செய்தி காணப்படுகிறது. அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி, 100 ரூபாவுக்கு குறைவாக அரிசி வகைகள் சதோச ஊடாக விற்பனை என்கிறார் அமைச்சர் பந்துல என்கிறவாறான செய்திகள் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அரிசி வகைகளையும் 100 ரூபாவுக்கு குறைவாக சதோச ஊடாக விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார் என்ற செய்திகளை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வர்த்தக அமைச்சர் நேற்று புதன்கிழமை நடத்திய ஊடக சந்திப்பின் பொழுதுதான் அவர் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் தொடர்ந்தும் இந்த செய்தி கூறக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நிலையில், வர்த்தகர்களிடமிருந்து இடைத்தரகர்கள் பெற்று வரக்கூடிய லாபத்தை நிறுத்தி அந்த பொருட்களை சதோச ஊடாக மக்களுக்கு குறைந்த விலைக்கு வழங்குவதற்கான விநியோகித்தல் தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக அவர் மேலும் கூறியிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அத்தியாவசிய பொருட்கள் தற்போது சந்தையில் விற்கப்படக்கூடிய விலையை விட குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய தீர்மானித்திருக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். இதனுடைய ஆரம்ப நடவடிக்கையாக 14 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய ஒருமுறை மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய முகக்கவசம் 10 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும். பாடசாலைகள் ஆரம்பிக்க இருப்பதால் மாணவர்களை இலக்காக கொண்டே இதனை முன்னெடுத்திருக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். அதேபோன்று பேராதனை பல்கலைக்கழகத்தினால் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படும் 25 தடவைகள் கழுவி பயன்படுத்தக்கூடிய முகக்கவசம் 200 ரூபாவுக்கு சதோச ஊடாக பெற்றுக்கொள்ளலாம். பாக்டீரியாக்களிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய வகையில் மிகவும் தரமிக்கதாகவே இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையிலான அளவிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அரிசி வகைகளையும் 100 ரூபாவுக்கு குறைவாக சதோச ஊடாக விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்கிற விடயங்களை அவர் கூறியிருக்கக்கூடியதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அரிசி 88 ரூபாவுக்கு, வெள்ளைப்பச்சி அரிசி 92 ரூபாவுக்கும், நாட்டரிசி 97 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அரிசிக்கான குறைந்தபட்ச உத்தரவாத நிலையை நிர்ணயித்திருக்கிறது. அமைச்சரவையின் அனுமதியை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்று வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன கூறியிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாகவே இந்த செய்திகள் காணப்பட்டிருந்தது. இதுவரை நேரமும் எங்களுடைய கைவசம் கிடைக்கப்பெற்றிருந்த உதயன், தினக்குரல், ஏழுநாடு, காலிக்கதிர் ஆகிய வலம்புரி ஆகிய பத்திரிகைகளில் பிரசுரமாகியிருந்த செய்திகளோடு நாங்கள் இணைந்திருந்தோம். இன்றைய பத்திரிகைகளில் இருந்து வெளியான செய்திகளை நாங்கள் இதுவரை பார்த்திருந்தோம். இந்த நிகழ்ச்சியானது நிறைவு பகுதிக்கு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் இனிமையான நன்றிகளை. இந்நேரம் நவிழ்ந்து கொண்டு மீண்டும் சந்திப்போம் உறவுகளை மற்றொரு நிகழ்ச்சியின் மூலமாக. அதுவரை உங்களிடமிருந்து இனிதே விடைபெற்று செல்லும் நன்றியுடன் பாரதி, வணக்கம்.